வணக்கம் விவாஸ். விநாயகருக்கு பிடித்தால் பிள்ளையார்னு ஒரு செல்லமாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் எதில் பிடிச்சு வச்சு வணங்கினாலும் பிள்ளையார் அருள் கிடைக்கும். இது எந்த தெய்வங்களுக்கும் இல்லாதது. நீங்கள் மஞ்சளில் ஒரு 50 கிராம் அளவு எடுத்து பிள்ளையார் செஞ்சு குங்குமம் வச்சு 2 அருகு குத்தி வணங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் தடைப்பட்டு நிற்கிற மங்கள காரியங்கள் நடந்துடும். அதே மாதிரி பழத்தில் கொஞ்சம் 4 ஸ்பூன் பச்சரிசிமா கலந்து பிள்ளையார் பிடித்து அருகம்புல் மலர்கள் எல்லாம் போட்டு வணங்கினீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளத்தில் ஒரு வெள்ளத்தையே பாருங்கள், பிள்ளையார் மாதிரி இருப்பார். மண்ட வெள்ளத்தை பாருங்கள், பிள்ளையார் போல் இருப்பார். ஒரு மண்ட வெள்ளத்தை எடுத்து அதை பிள்ளையாராக பாவிச்சு சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் ஏதாவது உடையாத கட்டிகள் பற்றின தொந்தரவு இருந்தால் அந்த வியாதி தீரும். அந்த 48 நாள் வணங்கிட்டு அந்த பிள்ளையாரை கொண்டு தெப்பகுளம் ஏதாவது பார்த்து கொண்டு போடுறாங்க. அப்போ அந்த வெள்ளம் கரைய கரைய உங்களுடைய கட்டியும் கண்காணாமல் போயிடும். அதே மாதிரி சாணியில், பசுஞ்சாணியில் நீங்கள் பிடிச்சு வச்சு கும்பிட்டால் பாக்கியம், சகல பாக்கியங்களும் கிடைக்கும். புற்று மண்ணில் நீங்கள் பிள்ளையார் செஞ்சு வணங்கினீங்கன்னா செல்வம் பெருகும். அதுபோல் விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் தவறாமல் 48 நாள் கொண்டு சாத்துனீங்கன்னா நீங்கள் வேண்டுற வரம் கிடைக்கும். நீராஞ்சன விளக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கை பச்சரிசியை வாழை இலை சின்ன இலையாக கொண்டு போங்க. ஒரு 2 ஜான் அளவுக்கு இலையில் அந்த 2 கை பச்சரிசியை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சி அந்த தண்ணியை அரச மரத்தில் ஊற்றிட்டு அந்த 2 முறி தேங்காயிலையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 4 புறமும் திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய நிறைவேறாத கனவுகளும் நிறைவேறும். தேங்காய் விளக்கு விநாயகருக்கு அவ்வளவு ஒரு பிரியமான விளக்கு. தேங்காய் சம்மந்தப்பட்ட பொருள்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்பார். அதே மாதிரி கருப்பஞ்சாரம் விநாயகருக்கு மிக பிரியமானது. உங்களுக்கு நல்ல குரல் வளம் வேணும், உங்கள் வாழ்க்கை இனிக்கணும்னா கருப்பஞ்சாரை தேடி பிடிச்சி விநாயகர் சதுர்த்தியில் அபிஷேகத்துக்கு கொண்டு கொடுங்க. உங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார். அதே மாதிரி விநாயகருக்கு எள்ளுருண்டை, அப்பம், அவல், பொறி, கடலை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம், முக்கனிகள், வாழை, மா, பலா 3 ரொம்ப பிடிக்கும். நாவல் பழம், அவரே யானையாச்சு, அதனால் அவருக்கு மிக பிரியமான இந்த பொருள்களை எல்லாம் 21 எண்ணிக்கையில் வச்சு நீங்கள் வணங்கினால் நீங்கள் கேட்ட வரம் தருவார். அதே அக்காலத்தில் 5ஆம் நூற்றாண்டில் தான் விநாயகர் வழிபாடு வந்தது. மக்கள் வந்து அவர் யானைங்கிறதுனால தலைகள் போட்டு தான் வணங்கினாங்க. தலைகள்னால் என்ன, இலைகள் போட்டு தான் வணங்கினாங்க. காலப்போக்கில் தான் பூ போட்டு வணங்குற வழிபாடு வந்தது. அருகம்புல், நொச்சி, நாயுருவி, விஷ்ணு கிரந்தி, வில்வம், மாதுளை, கொய்யா, நாவல், சீதா, இந்த ஒரு இலையை பறிக்கும்போது பால் வந்தால் அந்த இலைகளை போட்டு நீங்கள் விநாயகரை வணங்கினீங்கன்னா அவள் உங்களுடைய 7 பிறவிலையும் அந்த புண்ணியம் தேடி வரும். வேலை வாய்ப்புகள் பெருகும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் டல்லாக இருந்ததுன்னா 10 விதமான இலைகள், முருங்கை இலை, சுண்டைக்காய் இலை, வேப்ப இலை போன்றதை தவிர்த்துட்டு
பத்து விதமான இலைகளை கொண்டு போட்டு, அதுவும் கொய்யா, மாதுளை, முல்லை, மல்லிகை இந்த மாதிரி இலைகளை போட்டு நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு வேண்டு வரம் கிடைக்கும். அந்த முல்லை மல்லிகை போன்ற பூ இலைகளை போட்டு வணங்கினா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மேலே யாருக்காவது தீராத கோபம் இருந்தால் அந்த கோபங்கள் தீர்ந்து உங்கள் கூட பேச தொடங்குவாங்க. மருத இலை விநாயகருக்கு மிக பிரியமான ஒன்று. நீங்கள் மலையில் தான் அது வளரும். சிவனுடைய புடைப்பு ஸ்தலங்களான திருவிடைமருதூர், திரு அந்த ஊர்களில் மருத மரம் தான் தலைமரம். அந்த இடங்கள்லேயும் மருத இலை கிடைக்கும். கீரை கொண்டு வர காய்காரங்கக்கிட்ட நீங்கள் மருத இலைக்கு வேணும்னு கேட்டால் அவங்களும் கொண்டு வந்து தருவாங்க. அது வந்து தேக்கு இலை போல தான் இருக்கும். அந்த மருத இலையை போட்டு நீங்கள் வணங்கினால் கிடைக்கும் கைமேல் பலன் என்னன்னா, உங்களுக்கு குழந்தை இல்லாத குறைய தீர்த்து வைப்பார். அதனால் மருத இலை போட்டு வணங்குங்க. பிள்ளை செல்வம் நீண்ட நாளாக கிடைக்காதவங்க மருத இலையை தேடி பிடிச்சி, மருத மரம்னு பேர், பார்த்திங்கன்னா தேக்கு மரம் போல தான் படர்ந்து வளர்ந்துருக்கும், சிவஸ்தலங்களில் காணப்படும். அந்த மருத இலையை தேடி பிடிச்சி பூக்களோடு வச்சு கட்டி விநாயகருக்கு சாத்துங்க. உங்களுக்கு கை மேலே பலன் தருவார். விநாயகருக்கு கொழுக்கட்டை ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்டமெல்லாம் அவரே அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் கொழுக்கட்டை செய்து வணங்குகிறோம். விநாயகருக்கு மூஞ்சுரு வாகனமானு கேட்டிங்கன்னா, மூஞ்சுருங்கிற ஒரு அரக்கனை அவர் சம்ஹாரம் செஞ்சதுனால அவருக்கு மூஞ்சுரு வாகனம். எதனால் நம்ம அருகம்புல் போட்டு வணங்கணுன்னா, அவர் அனலாசுரன்கிற அசுரனை சம்ஹாரம் செஞ்சப்போ அவர் அந்த விழுங்கிட்டார். விழுங்கினதுனால என்ன ஆச்சுது, அவர் உடம்பெல்லாம் எரிய தொடங்குச்சு. அப்போ தான் துர்வாச முனிவர் அவர் அருகு போட்டு வணங்குங்கன்னு சொல்ல, அருகு போட்டு வணங்க அவர் உஷ்ணம் குறைஞ்சது. அதனால் உஷ்ண சம்பந்தமான வியாதிகளால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உடனே அருகு போட்டு விநாயகரை வணங்குங்க. வில்வம் போட்டு வணங்குனீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது வயசானவங்க சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு கை வில்வம் தினம் கொண்டு கொடுங்க. அவங்க நிம்மதியாக சிவகதியை அடைவாங்க. ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது. கொய்யா, மாதுளை, நாவல், சீதா, ராமபானம், இப்படி இலைகளை பலா இலை எல்லாம் போட்டு வணங்கினீங்கன்னா பசி தீரும், வறுமை இருக்காது, மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். விநாயகர் கேது பகவானுக்கு அதிதேவதைங்கிறதுனால உங்கள் குழந்தைகள் ரொம்ப சேட்டை பண்ணுதா, உங்கள் வீட்டில் உங்கள் மனம் வருந்தபடியான விஷயங்கள் நடக்கா, நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை, சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் போய் வணங்குங்க. உடனடியாக பலன் கிடைக்கும். விநாயகர் அமர்ந்திருக்கிற அரச மரத்தை சுற்றி ஒரு கை அரிசி போட்டு வணங்கினீங்கன்னா நீங்கள் அன்று செய்த பாவம் அன்றே தீரும். உங்கள் குடும்பத்தில் உள்ள தீராத பாவ பழிகளும் தீரும். நிம்மதி கிடைக்கும், வறுமை தீரும், கஷ்டங்கள் மறையும். உங்களுக்கு முடிஞ்ச போதெல்லாம் ஒரு கை அரிசியை, நீங்கள் பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லது, அதை அந்த எறும்புகள் எடுத்து செல்லும்போது நம்மளுடைய பாவங்கள் தீரும். அதனால் அன்று செய்த பாவம் அன்றே தீரணும்னா தவறாமல் நீங்கள் ஒரு கை பச்சரிசியை கொண்டு அரச மரத்தை சுற்றி போடலாம். இதுபோல் திருமணம் வரணுமா, ஒரு ரெண்டு மூளை ஒரு கண்டு வெள்ளை நூலை அப்படியே மஞ்சள் தண்ணியில் முக்கி மூணு மூணு பிரியா வர்ற மாதிரி ரெண்டு மூளை நூலை அத்து அதை கொண்டு பரிகார விநாயகர்னு வடக்கு மூலையில் இருப்பார்.
அந்த விநாயகர் காலத்தில் 21 நாள் 48 நாள்னு கணக்கு வச்சு கொண்டு போட்டிங்கன்னா திருமணம் கூடி வரும். அதே போல் விநாயகருக்கு பக்கத்தில் 2 நாகம் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது. ராகு கேதுக்கு பரிகாரம் செய்யணுன்னா நீங்கள் அந்த விநாயகரை தேடி சென்று வணங்கலாம். அந்த ராகு கேதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் 5 ரூபாய் மஞ்சத்தூளை வாங்கிட்டு போய் கரைச்சி அந்த பாம்பு சிலைகளில் முழுவசும் பூசி 3 செவ்வாய் 5 செவ்வாய்ன்னு வழிபாடு பண்ணினீங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும். ராகு தோஷம் தீரணும், கேது தோஷங்கள் தீரணும்னா விநாயகரை தேடி சென்று வணங்குங்க. ஏன்னா நாக தோஷங்களை தீர்ப்பதில் வல்லவர். அவர் இடுப்பில் பாருங்கள் பாம்பையே கயிறாக கட்டியிருப்பார். அதனால் நாக தோஷங்கள் விலகிறதுக்கும் நீங்கள் விநாயகரை வணங்கலாம். அதனால தான் பாருங்க அரச மரத்தடியில் நிறைய நாகர்கள் செய்து வச்சிருப்பாங்க. நாகதோஷங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணமோ பிள்ளைப்பேரோ எளிதில் நடைபெறாது. அதனால தான் விநாயகரை நம்ம சங்கடகர சதுர்த்தி தோறும் நம்மளால் ஆன ஒரு கை பூவோ ஒரு பால் பாக்கெட்டோ ஒரு தயிர் பாக்கெட்டோ வாங்கி கொண்டு கொடுத்து வணங்கலாம். விநாயகருக்கு தொடர்ந்து 21 நாள் 48 நாள்னு தயிர் பாக்கெட் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, குழந்தை செல்வம் கிடைக்கும். இதுபோல் அனைத்துக்குமே ஆதி மூலமாய் விநாயகர் இருக்கார். விநாயகர் வந்து சாந்தமூர்த்தி தாயை போல மனைவி அமையணுங்கிறதுக்காகவே சந்திதோறும் தவம் இருக்கிறார். சந்தி பிள்ளையார்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்காகத்தான். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா போல் பொண்ணு வேணும்னு கேட்டார் விநாயகருக்கு. இதனால தான் பாருங்கள் தாய்க்கு பிரியமான பிள்ளைங்கிறதுனால திருவானைக்காவலில் பெரிய பிள்ளையாரை நீங்கள் பார்க்கலாம். அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு எதுக்க உட்கார்ந்திருப்பார். மதுரை முக்குருணி விநாயகருக்கு முக்குருணினா என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வாரம் 18 படி அரிசியில் கொழுக்கட்டை செஞ்சு வணங்குவாங்க. திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையாரும் மிக பிரசித்தமானவர். அவருக்கு கீழே இருந்து அவ்வளோ பெரிய கொழுக்கட்டை செஞ்சு தோளில் சுமந்து கொண்டு சேர்ப்பாங்க. இப்படி விநாயகர் வழிபாடு நம்ம நாட்டில் 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கிட்டு புத்த பகவானை அரச மரத்தடியிலிருந்து அவர் உபதேசம் செய்கிறதை பார்த்த மக்கள் நாமளும் இதுபோல் செய்யணும்னு விநாயகரை அரச மரத்தடிகளில் பிரதிஷ்டை பண்ணி வணங்க தொடங்கினாங்க. இதனால் நம்ம அரச மரங்கள் காக்கப்படுது. அதோட அரச மரம் சிறந்த ஆக்சிஜன் ஃபேக்டரின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அரச இலையுமே விநாயகருக்கு கிரீடமாக இருக்குன்னு நம்ம ஆன்மீக வரலாறு சொல்லுது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முதல்ல விநாயகரை நினச்சிட்டு தான் செய்யணும். சிவபெருமான் வந்து 3 புறம் எரிக்கச் செய்ய போகும்போது விநாயகரை மறந்துட்டார். இதனால் என்ன செஞ்சிச்சு, தேராச்சு முறிஞ்சு போச்சு. அதுக்கு தான் 3 புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு விநாயகரை சொல்லுவாங்க. விநாயகருக்குன்னு முத அகவல் பாடல் பாடினது ஔவையார் தான். அந்த விநாயகர் அகவலை நீங்கள் தினமும் பாடிக்கிட்டு வந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் தன்னால் பெருகும். அதே மாதிரி கச்சிப முனிவர் எழுதின காரிய சித்தி மாலையும் பந்தம் மகற்று மணந்த குணம்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவரிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகிறோம்னு இந்த காரிய சித்தி மாலையை நீங்கள் பாடி வந்தால் உங்களுடைய சகல கஷ்டங்களும் நீங்கி இறையருள் பெருகும். கணநாதன் அதாவது ஒப்புமை இல்லாத இறைவன் விநாயகர். அதனால் விநாயகரை வச்சு முத
அம்மாவை தான் நீங்கள் வணங்குறது நல்லது. அவரை வீட்டு வாசலில் இல்லை வரவேற்பறையில் வந்து மிதித்ததுமே பார்க்குற மாதிரி விநாயகர் படத்தை நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எந்த விக்னங்களும் வராது. அதனால தான் இப்போ எல்லோரும் வாசலில் விநாயகரை பதிக்கிறாங்க. ஆதி மூல விநாயகரை வணங்கி நம்ம அனைத்து கஷ்டங்களும் நீங்க இந்த விநாயகர் சதுர்த்தினால் விநாயகர் பாதத்தை போற்றுவோம். இதுவரை நீங்கள் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.